உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்றாங்க. நான் இருக்கிறேன் தெரிஞ்சே எனக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் வர்றேன்னு தெரிஞ்சே இந்த வேணிக்கு நீ கேவலமா பேசுறாங்க. கண்ணு முன்னாடியே நான் வர்றேன், நான் கண்ணு முன்னாடியே நான் அசிங்கமா பேசுறாங்க, கைத்தட்டி சிரிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீலா நீயும் உன் குடும்பமும் உருப்பிட மாட்டீங்க அப்படின்னு கேவலமா பேசுறாங்க அப்படின்றீங்களா? தேவன் என்ன சொல்றாங்க, அதற்கு பதில் தெரிகிறார் தேவன் இன்னைக்கு, அவர்கள் கண் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவேன்றாங்க. சந்தோஷப்படுங்க, தேவனுடைய நாமத்தை தூயிருங்க. அதுதான் தேவன் சொல்றாங்க, யாரெல்லாம் உங்களை வரும்போது போகும்போதெல்லாம் சீண்டி பாக்குறாங்களோ, வரும்போது போகும்போதெல்லாம் யாரு உங்களை கிண்டல் அடிக்கிறாங்களோ, கேவலமா பாக்குறாங்களோ, அவங்க கண்கள் முன்பாக தேவன் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்துறாரு, மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஐயோ நான் இவங்க முன்னாடி கண்டிப்பா முன்னேறிதான் ஆகணும் அப்படின்றீங்களா? அவங்க முன்னாடி தேவன் இன்று உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். தேவன் உங்களோடு இருப்பதை இந்த உலகம் புரிஞ்சுக்கும் சரிங்களாங்க. ஒரு அரசன் நாட்டை விட்டு வெளியில துரத்தப்படுறான், அவங்க பையன் அந்த அரசனா மாறிடுறான். தாவீதுக்கு என்ன பண்ற, தாவீது அரசனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி நம்ம அந்த நாட்டுல இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. ஓடி போகும்போது சிமேயி என்ற சவுல் ராஜாவுடைய சொந்தக்காரன் நின்று கல்லு தூக்கி ஏறிறான், மண்ணு தூக்கி போடுறான், சந்தோஷப்படுறான், செமையா சந்தோஷப்படுறான். அவன்கிட்ட வெடி இருந்தா வெடி வெடிச்சு சந்தோஷப்பட்டிருப்பான், அவன்கிட்ட கிராக்கர்ஸ் இல்லை, அவ்வளோ சந்தோஷப்படுறான். ராஜாவோடைய முன்னாடி நடந்து நடந்து கிண்டல் அடிக்கிறான், நீலாம் எவ்வளோ கெட்டவன்னு எனக்கு தெரியும், நீ அழிஞ்சு போவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நீலாம் ஒரு ராஜாவா, ரத்த வெறி பிடிச்சவன் அப்படின்னு கேவலமா திட்டுறான். தாவீது அரசன் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சீமேயிக்காகவே நான் திரும்பவும் அரசனா ஆகணும், இந்த சீமேயிக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நான் அரசனா மாறணும்னு நினைச்சேன். திரும்பி வராங்க, ராஜாவா திரும்பவும் ஆகுறாங்க, திரும்பி அதே பாதை வழியா, எந்த பாதையில சீமேயி இவங்களை கிண்டல் அடிச்சாங்களோ அதே பாதையில இந்த ராஜா நடந்து போறாரு. நீ தாவீது ராஜாவை பார்த்துட்டு சீமேய்க்கும் ஒண்ணுமே புரியல, ஐயோ ராஜா நான் தெரியாம பண்ணிட்டேன் ராஜா, என்ன மன்னிச்சுக்கோங்க ராஜா அப்படின்னா பார்த்துக்கோங்க. யாருடைய கண்கள் முன்னாடி நீங்க வந்து முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறார். உங்களை கேவலமா இன்னைக்கு உங்க கண்கள் பார்க்க உங்களை வேணிக்கணுமே கிண்டல் அடிச்சாங்கல்ல, உங்களை வேணிக்கணுமே அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க முன்னாடி உங்களை தேவன் உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறார் சரிங்களா? தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார். நீங்க பழி வாங்கணும் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்கணும்னா உங்களை மேன்மையா ஆக்கி வச்சு கொடுக்க போறாரு. யோசிப்பு எல்லாருக்கும் தானியம் வித்துட்டு இருக்கான், அவன் தான் எகிப்துக்கு முதன்மை மந்திரி பிரைம் மினிஸ்டர், அவன் நின்றுட்டு இருக்கான், எல்லாருக்கும் தானியம் வித்துட்டு இருக்கான். 3.5 வருஷம் பயங்கரமான பஞ்சம், எந்த நாட்டிலையும் யாருக்கும் தானியம் கிடைக்கல, சாப்பாடுக்கு வழி இல்லை, எல்லாரும் இந்த சாப்பாடுக்கு தானியம் வாங்குறதுக்காக எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா 10 அண்ணன்கள், அவங்க 10 அண்ணன்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சாக்கு பைய வச்சுட்டு நிற்கிறாங்க, லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரே சந்தோஷமாக போச்சு, அப்பா இவங்க கண் முன்னாடி தானே நான் முன்னேறணும் நினச்சேன், இவங்க என்னை 10 பேரும் பார்க்கும்போது நான் சொப்பனக்காரன் கணக்காரன், இவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை, தூங்கி தூங்கி கனவு காண்றதுதான் அப்படின்னு என்னை எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டான், இவனே போய் வழிய 10 பேர்கிட்ட போய் பேசுறான், அவனே போய் தானியம் விற்கிறான், அவங்களுக்கு மட்டும் அவங்கள என்ன பேச முடியுமோ பேசுறான். எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, உங்க அப்பா யாரு, உங்க தம்பி யாரு, எத்தனையோ கேள்வி கேட்கிறான். அப்புறம் அவங்க அண்ணன்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ இது யோசிப்பு, யோசிப்பு சொன்ன உடனே தான் தெரியுது, வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறாங்க, என்ன பண்றது. அன்னைக்கு யோசிப்பா அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையா வித்தாங்க. இப்ப அவனை தேவன் உயர்த்தி வச்சதை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. தேவன் யோசிப்பா அவ்வளோ பெருமைப்படுத்தினார், அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, அந்த நாள் தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு யோசிப்புக்கு. அவங்க அண்ணனுங்க கண்ணு முன்னாடி அவன் உயர்த்தப்பட்டான்.
உங்களையும் இன்னைக்கு யாரோ என்ன அசிங்கப்படுத்தினாங்க, எனக்கு கேவலமா நான் நடக்கிறேன்னு தெரிஞ்சோ என்ன நினைக்கணுமே, என்னை பத்தி கேவலமா நான் பாக்குற வரி பேசுறாங்க, நான் கேட்கணும்காக பேசுறாங்கன்றீங்கள. தேவன் பதில் கொடுத்துட்டாரு உங்களுக்கு, இதுதான் உங்களை மேன்மைப்படுத்துவாராங்க, உங்களை மேன்மைப்படுத்தி அதுவும் அவங்க கண்ணு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்த போறாராம், சரிங்களா? அந்த நான் அதற்காக காத்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காது. கத்து தான் உங்களை ஆசீர்வதிப்பார. ஜெபம் பண்ணலாமா? உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சாமி, உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட வேணிக்கிறமே அவங்க காது கேட்க உங்க பிள்ளைங்களை அசிங்கமா பேச வைக்காங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க அவங்க முன்னாடி உயர்த்தி வைக்க போறீங்க. யாரு முன்னாடி அவங்க உயரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க முன்னாடி இன்றைக்கு இன்றைக்கு நீங்க மேன்மைப்படுத்த போறீங்க. அதற்காக நன்றி. பொல்லாத பிசாசுகளே, இவர்கள் மங்கிலங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்திய ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரில் துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்து கோட்டிக்குள் மறைச்சுக்கோ. பரிசுத்த ஆவியினால் நிரப்பு சாமி, ரட்சிப்பீரா. இயேசுவின் தலைமையிலால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, இயேசுவின் தலைமையிலால் எல்லா மரணப்படுக்கைகளும் பலவீனங்களும் சரியாகுவதாக, எல்லாவித கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பச்சிய புஸ்தகத்துல எங்க பேரை கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்துக்கு அனுப்பிடாதீங்கப்பா. சாமி உங்களுக்கு நன்றி. உங்க வருகைக்காக காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடிக்காக எல்லாம் இயேசுவை வணங்குகிற பிள்ளைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம். என்னைக்கு வருவீங்கப்பா? பசுத்தமா வச்சுக்கோங்க. அந்த நாளுக்கு நாங்க ஆயத்தமாகணும். ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் போடுகிற இயேசு முடிச்சு வந்து நாளைக்கு பார்க்கலாம்.